ஹே கிங்கரன் ஃபேமிலி அண்ட் ஹே ஜே கே ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிங்கரன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே சிங்கப்பூர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதுக்கு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கு எல்லாருமே டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நேற்று அந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை சீரியஸாக. ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாருங்கள். அப்படினா தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாருமே ஒரு நம்ம சொன்ன ஆர்டர் வைஸ் இல்லாமல் அதில் மாறி மாறி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொன்ன ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறப்போ உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன், அதை சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் நேமை வந்து சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் சென்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்டை நான் கரெக்ஷன் பார்க்காம நான் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் பண்ணிவிட்டேன், சப்போஸ் ஃபர்தராக ஃபியூச்சரில் வர ஜாப் ஏஜென்சிஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நான் உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறப்போ அவங்க வெரிஃபை பண்ணுறப்போ இது ஆர்டர் கரெக்டாக இல்லை, இது வேணாம் சார், செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே, நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால் யாரும் கோவப்பட வேணாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அவங்க கேட்குறப்ப நான் சென்ட் பண்ணுறப்போ அவங்க திடீர்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காண்டி தான் நான் வந்து இதை கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதவங்களாம் கோவப்படாதீங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஜாப் வேகன்சிஸ்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அந்த வாட்ஸ்அப் இது ஓப்பன் பண்ண ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ண சொன்னது. உங்கள் ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே நம்ம கிங்கரோன் டெலகிராம் சேனல்லையும் நம்ம எஜி தமிழன் டெலகிராம் சேனல்லையும் உங்களுக்கு வந்து டே டு டேல டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜாப் வேகன்சிஸ்க்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கிங்கரன் சேனல்லையும் எஸ்ஜி தமிழ் சேனல்லையும் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெலகிராமில். அதே மாதிரி உங்களுக்கு சிங்கப்பூரில் நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கினாலும் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம உடனே உடனே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு மறக்காமல் போயிட்டு கிங்கரன் டெலகிராம் சேனலையும் எஸ்ஜி தமிழ் டெலகிராம் சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம கிங்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், டாடா பை பை. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ரிஷோ நேற்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நம்பருக்கு வந்து யாரும் தயவுசெஞ்சு கால் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க எதுவும் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா திருப்பி அதை ரெடி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ திருப்பியும் சொல்கிறேன், அந்த வீடியோ வேணால் நான் வந்து திருப்பி வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். போய் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், டாடா பை பை. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, டாடா சொல்லிருங்க, டாடா.